வணக்கம் ஒரு தொழில் எதிர்காலத்தில் எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இன்றைக்கி நாம் என்ன பண்ணிடலாம் அந்த பிஸ்னஸ்குள்ளே நுழைஞ்சு அந்த மிகப்பெரிய வளர்ச்சியில் நமக்கான ஒரு பங்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ அதாவது ஜிடிஆர்ஐன்னு சொல்லுவாங்க குளோபல் ட்ரேடு ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படின்றத அதனோடய எக்ஸ்பென்ஷன் அவங்க வந்து மத்திய அரசுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இருபத்தோரு பாயிண்ட்ஸ் வந்து அந்த ரெக்கமெண்டேஷனில் இருக்குது அது முழுக்க முழுக்க ஏற்றுமதி சம்மந்தப்பட்டது ஸோ இந்த இருபத்தோரு பாயிண்ட்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா ஏற்றுமதியில் மிகப்பெரிய வளர்ச்சி இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நாம் இக இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் எவ்வளோ வேல்யூக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா ரெண்டு பில்லியன் டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு பில்லியன் டாலர் அப்படின்னால எட்டாயிரம் கோடி ரெண்டு பில்லியன் டாலருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறமே அப்படின்ற வேல்யூ பார்த்தா நமக்கு பெருசாக இருக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்திய ஒட்டுமொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவோட இகமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்றது வெறும் அரை பர்சன்ட் தான் ரெண்டாயிரத்தி முப்பதில் அதாவது இன்னும் ஏழே வருஷத்தில் இந்த இருபத்தோரு பாயிண்ட்டை கரெக்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் முந்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டாம் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம் ஸோ அதிலிருந்தே இந்த இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் எவ்வளவு பெரிய வளர்ச்சி எதிர்காலத்தில் அதுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நாம் ரொம்ப கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பதில் உலகளாவிய இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா எண்ணூறு பில்லியன் டாலராக இருக்கும் ஏன்னா நம்ம மட்டும் இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலை சைனா பண்ணுது வியட்நாம் பண்ணுது அதுக்கடுத்து ஜப்பான் பண்ணுறாங்க கொரியா பண்ணுறாங்க ஸோ இவங்கள்லாம் பண்ணுறாங்க இந்த நாடுகள் எல்லாமே இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு அப்படின்னு தனி பாலிசி வச்சுருக்காங்க ஆனால் அந்த மாதிரி ஒரு தனி பாலிசி இந்தியாவில் இல்லவே இல்லை ஸோ முதல்ல கவர்மெண்ட் பண்ண வேண்டியது ஒரு தனி பாலிசியை வந்து கொண்டு வரணும் அதுக்கடுத்து இந்த இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா பொருட்கள் அதாவது எக்ஸ்போர்ட்டுக்காக இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டுக்காக இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டியை வந்து கட் பண்ணணும் ரெண்டாவது ஏதாவது ஒரு பொருள் ரிட்டர்ன் வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து எந்த எந்த ஒரு டியூட்டியோ எதுவுமே போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது இது போக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம பண்ணும்போது போஸ்டல் செலவு அதாவது இந்தியா போஸ்டலாக அனுப்புனாலும் சரி அல்லது ப்ரைவேட் கொரியரில் அனுப்புனாலும் சரி ஏதோ ஒரு நமக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்காக பொருள் அங்கேருந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரி கொண்டு போகிறதுக்காக ஒரு சேனல் பார்ட்னர் வேணும் ஸோ அதுக்காக வந்து ஒவ்வொரு எக்ஸ்போர்ட்டருக்கும் ஒரு லிமிட் மாதிரி கொடுங்க ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் ஒரு லிமிட் மாதிரி கொடுங்க ஸோ இதை வந்து அவங்க யூஸ் பண்ணும்போது ஏன்னா எல்லோரும் ஒரு ஒரு பொருள் தான் வைக்க போகிறாங்க இப்போ ஒரு பையர் வந்து ஒரு பொருள் ஒரு அரை கிலோ டீ தூள் வந்து ஏதோ இத்தாலியிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு அப்படின்னா அந்த அரை கிலோ டீ தூளை வந்து பேக் பண்ணி நாம் வந்து அனுப்புகிறோம் ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் அந்த அந்த கம்பெனியை பொறுத்து அவங்க ஒரு லிமிட் வாங்கி வச்சுக்கிட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டு மாதிரின்னு வைங்களேன் வாங்கி வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான காஸ்ட்டை பற்றி கவலையே படாமல் ஈகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பணம் அதாவது பையட்ருந்து பணம் வர வர அதுக்கடுத்து அதுக்கான காஸ்ட்டை வந்து கழிச்சிட்டே இருக்கலாம் ஒரு லிமிட் மாதிரி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ரெக்கமெண்டேஷன் இருக்குது இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இந்தியாவிலேருந்து இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் பெரிய அளவில் அடுத்த ஏழு வருஷத்தில் வளரக்கூடிய சில பொருட்களையும் அவங்க பட்டியலிட்டிருக்காங்க ஹேண்டிகிராஃப்ட்ஸு ஜுவல்லரி அப்புறம் எத்னிக் வேர் டெக்கரேட்டிவ் பெயிண்டிங்ஸு அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் இது எல்லாம் பல மடங்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ இதை நாம் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா பெரிய அளவில் நாம் பையரை பார்த்து கோடிக்கணக்கில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாட்டாலும் சரி இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்டில் ரெண்டு பில்லியன் டாலர் ஒரு ஏழு வருஷத்தில் முந்நூற்றி ஐம்பது பில்லியன் டாலராக பல மடங்கு வளர வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த தொழிலில் நாம் இப்பவுமே இறங்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஏழு வருஷத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி நமக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றது தெரியுது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்